சர்வதேச பங்களிப்பு தேவை என்ற ஒரு விடயத்திலே வெளிநாட்டு நீதிபதிகள், விசாரணையாளர்கள், வழக்கு தொடர்கள் உட்பட பலர் இருக்க வேண்டும் என்ற விடயத்தை இலங்கை அரசை சம்மதிக்க வைக்க வேண்டும். இதே போல இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இன அழிப்பு நடவடிக்கைகள், இதை தடுத்து நிறுத்தி ஒரு நீதியான அரசியல் தீர்வை வழங்க வேண்டிய ஒரு தேவையும், சர்வதேச நீதி எங்களுக்கு கிடைப்பதற்கும் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை, இது போன்ற முக்கியமான கோரிக்கைகள், காணாமல் போனோர், இதே போல சரணடைந்தவர்கள், தமிழ் அரசியல் கைதிகள், இதை அதே போல் காணி சுவீகரிக்கப்பட்டதினால் பாதிக்கப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட காரணத்தால் மீளக்குடியேற முடியாமல் அவதிப்படுகின்ற மக்கள், போரினால் பல்வேறு துன்பங்களை இழப்புகளை சந்தித்த மக்கள், இவர்களுக்கு நீதி வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஒவ்வொரு கவனஈர்ப்பு நடவடிக்கையை செய்யும் விதமாக நாளைய தினம் 2ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்னாலே பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழ் மக்கள் ஒன்று கூட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய அந்த ஒன்று கூடல் என்பது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் திரு பான் கி மூன் அவர்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும், அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும், இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு நீதி கிடைக்க வேண்டும், அதை உறுதிப்படுத்த வேண்டும். அதன் பின்னர் தான் இந்த தேசிய நல்லிணக்கமோ இவையுமோ ஏற்பட முடியும் என்பதை உறுதியாக நாங்கள் பெருமடப்பிலே பெரிய அளவிலே நாங்கள் ஒன்று திரண்டு ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் திரு பான் கி மூன் அவர்களுக்கு தெரிவிப்பதற்காக அமைதியான முறையிலே, இது அவருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அல்ல, இது ஒரு கவன ஈர்ப்பு. நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் நீதி வழங்குங்கள் என்று அவரை இறந்து கேட்பது போன்ற ஒரு நிகழ்ச்சி. யாரும் இதிலே தவறான அர்த்தத்தை கற்பிக்க வேண்டாம். அவருக்கு எதிரான, ஐக்கிய நாடுகள் சபைக்கு எதிரான நடவடிக்கை அல்ல. ஐக்கிய நாடுகள் சபை எங்களுடைய பிரச்சனையிலே இனிமேலும் தவறு விடக்கூடாது, அல்லது இலங்கை அரசாங்கத்தினுடைய பசப்பு வார்த்தைகளுக்கு ஏமாறாமல் எங்களுக்கு நீதி வழங்க முன்வர வேண்டும் என்ற ஒரு பணிவான வேண்டுகோளை மிகவும் அமைதியான முறையிலே, இது ஒரு கவனஈர்ப்பு மாத்திரம் நடவடிக்கையாகவே அமையும், அதை செய்வதற்கு எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்று மிகவும் பணிவாகவும் அன்பாகவும் வேண்டுகோள் விடுக்கின்றேன். நன்றி.